கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம். பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியை நானும் தான் உங்களோடு பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் நான் தெரிந்து கொண்ட ஒன்றை நீங்களும் ஆமோதிப்பீர்கள் என்றே கருதுகிறேன். அன்பு என்பது அதன் அளவில் வெறும் உணர்ச்சிதான். ஆனால் பக்தி என்பது உணர்ச்சிகளின் தலைநகரமாக விளங்குகிறது என்பதை தான் நாம் இந்த பரவசம் மிகுந்த இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். இதை நமக்கு சொல்லித்தருவதற்காக இங்கே இரண்டு பேர் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருக்கிறார்கள். நான் அனுபவித்து கொண்டிருக்கிறவன், அவர்கள் அறிவுறுத்தி கொண்டிருப்பவர்கள். ஒருவர் நம்முடைய அன்பிற்குரிய பேராசிரியர் மா வைத்தியலிங்கன் ஐயா அவர்கள், இன்னொருவர் இசைக்கலைஞர் மருத்துவர் கலைமாமணி டாக்டர் சுந்தர் ஐயா அவர்கள். ஐயா, ஆழ்வார் ஆற்றங்கரையில் இருக்கிறோம். ஆமாம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார். அதுக்கு முன்னாடி சென்னை மாநகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருமழிசை அவருடைய ஊர். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, இப்போ எந்த ஆர்டரில் நம்ம போயின்னு இருக்கோம்? முதல்ல பெரிய ஆழ்வார் பார்த்தோம், அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? நம்ம முதல்ல வைணவத்தில் சேவிக்கிறதுனா திருப்பல்லாண்டு சேவிக்கிறது ஒரு வழக்கம். அதனால பெரிய ஆழ்வார்னு ஆரம்பம். அதை அருளி செய்தவர் நம்ம பெரிய ஆழ்வார், அதனால பெரிய ஆழ்வார்லாம் தொடங்கினோம். அவருடைய திருமகளார் அடுத்து பார்த்தோம், இப்போ திருமழிசை. திருமழிசை ஆழ்வார் அதாவது ஒன்று வரலாற்று முறையில் இந்த தொடரை நடத்தலை. ஓ, அதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ திருமழிசை ஆழ்வாருக்கு முன்பு வேற ஆழ்வார்கள் இருந்திருக்கலாம். நமக்கு குரு பரம்பரையில் ஒரு காலக்கிரமம் சொல்லப்படுகிறது. ஆ, அது வைணவர்களுக்குள்ளேயே அறிஞர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு உண்டு. ஆ, அது காலம் எப்படி இருந்தால் என்ன, அருளி செயல் தான் நமக்கு முக்கியம். ஓ, அருளி செயல் அப்படின்னா என்னது? ஆழ்வார்களுடைய வாய் மலர்ந்த சொற்கள், அது அருளி செயல். நம்ம சொன்னால் வெறும் பேச்சு, அவர்கள் சொன்னது பூரா அருளி செயல். இப்போ நாம் பேசுனா வார்த்தை மாணிக்க வாசகர் சொன்ன வாசகம் அது மாதிரி. ஆமாம், அது மாதிரி இல்லை. திருவார்த்தை என்ன? திருவார்த்தை, திருவார்த்தை தான் அருளி செயல். அருளி செயல் அவ்வளோதான். அப்போ திருமழிசைங்கிறது ஊரா? ஆமாம், அங்கேருந்து நம்ம காஞ்சிபுரம் போகிற வழியில் இருக்கு இல்லையா? அதுவே தான், அங்கே தான் சக்கரத்தாழ்வாரின் அம்சம் என்று கருதப்படுகிறார் திருமழிசை ஆழ்வார். இந்த பிறம்பருக்க வந்த திருவாளன் என்பவன் தான் அவரை எடுத்து வளர்ப்பதாக ஒரு கதை சொல்லுகிறார். வளர்ப்பு குழந்தை, வளர்ப்பு குழந்தை தான், அவ்வளோதான். பல பேரும் அப்படிதான் இருந்திருக்காங்க. பாலே அருந்தாமல் இருந்தவர், அப்புறம் அதை கேள்விப்பட்டு ஒரு அம்மையார் வந்து பால் தருகிறார்கள். பாலை கொஞ்சம் மிச்சம் கொடுக்கும் பொழுது அதை உண்டவர்களுக்கு இளமை மீண்டும் திரும்பி வருகிறது. ஓ, அந்த மாதிரி அந்த பாலின் அந்த பாலினுடைய மகிமையால் பிறந்த குழந்தை அவர் தான் நம்ம கனிகண்ணன். கனிகண்ணன், கனிகண்ணன், கனினா ஜோசியர். ஜோசியர் நம்ம கனியன் சோதிடம் நல்லவர் என்பதனாலே கனி, கண்ணன் என்பது இயற்பெயர். அவ்வளவு. அந்த கனிகண்ணன் வந்து இவருடைய இவருக்கு சீடராகிறார். திருமழிசை ஆழ்வாருக்கு சீடராகிறார். ரெண்டு பேரும் இருக்கும் பொழுது இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மன்னன் வந்து எனக்கு வந்து இளமை திரும்பி வரத்துக்கு நீ செய்யணும்னாரு. அப்படின்ட்டார். யார்கிட்ட கேட்டார்?
திருமழிசை ஆழ்வார்கிட்ட ஆழ்வார்ட்டே கேட்டார். கேட்டுவிட்டு கணிகண்டன் வந்து அதை சொல்கிறார். இந்த மாதிரி அது அல்ல என்னுடைய வேலைங்கிறார். ஒரு சரித்திரத்தில் ஒரு சின்ன குறிப்பு இருக்கு ஐயா. ஒரு காலத்தில் ரோமாபுரியில் அரசர்களை விட போப்புக்கு அதிகாரம் அதிகமாக இருந்த காலத்தில், யாரும் அவருடைய ஆணையை மீற முடியாத காலத்தில் மைக்கேல் ஏஞ்சலோ வாழ்ந்தார். என்ன படம் வரையணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அது என் வேலை இல்லைன்னு பதில் சொல்கிறார். அது மாதிரி இங்கே இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் இதை நம்ம பார்க்க முடியும். தட்ஸ் நாட் மை ட்ரேட் அப்படிங்கிறார் மைக்கேல் ஏஞ்சலோ. இங்கே அதை நம்ம பார்க்குறோம், அதல்ல என் வேலைங்கிற மாதிரி. அரசர்களை வந்து அதற்காக அஞ்சுறதெல்லாம் அங்கே கிடையாது. ஆழ்வார்கள் அவங்க ஆண்டவனில் ஆழ்ந்தவர்கள், ஆண்டவனே தங்களோட ஆழச் செய்தவர்கள். இதுக்கு எங்கே போக போகிறாங்க? அப்போ நீ இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்து காஞ்சி வரதராஜரை பார்த்து, கணிகண்டனை ஊரை விட்டு போக சொன்னால் நானும் ஊரை விட்டு தான் போயா? வரதராஜர் இல்லை, எதோத்காரி கோயில்னு ஒன்று இருக்கு. சொன்னவார் அறிவார், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அவருடைய கோயிலில் படுத்திருந்தார் சுவாமி. வரதராஜர் கோயிலில் நிற்கிறார். ஓ சரி. அவர் படுத்திருக்கிற சுவாமி. அந்த பெருமாள் இடத்துல போய் கணிகண்டன் போகின்றார். காமருவும் கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணையுடைய சென்னா புலவன் யார் சொல்கின்றேன், நீ உன்னுடைய பையனாக பாய் சுருட்டி கொள்கிறார். பாயை சுருட்டிட்டு பகவானும் ஒரு கூட கூட வந்துட்டார். கணிகண்டன் போனான்னா நான் இருக்க மாட்டேன், நானும் கணிகண்டன் இல்லை, நீ என்ன உனக்கு என்ன வேலை, என்ன வேலை இங்கே வா அப்படிங்கிற நீ வா பின்னால். அதுக்கு ஒரு பேர் சொன்னே, சொல் சொன்ன சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். ஓ ஆழ்வார் என்ன சொன்னாரோ அது மாதிரி கேட்கணும். அதனால அவர் உடனே பாய சுட்டிட்டு இவர் பின்னால் கிளம்பிட்டார். இவர் கிளம்பினோம்னா அவசியமா இருப்பாளா? யாரு அவரை என்றும் பிரியாத பெண்ணு திருமகள். அந்த அம்மாவும் புறப்பட்டாங்க, பிராட்டியும் கூட புறப்பட்டாங்க. புறப்பட்டு எங்க போனாங்க? இவர் போற இடம், இவர் போற இடம், இவர் அந்த வேகவதி நதியை தாண்டி எதிர்கரைக்கு போயிட்டார். அங்கே கூடாரம் அமைத்து தங்குகிறார்கள். அவ்வளோதான். திருமகள் போயிட்டதுனால இங்கே பொலிவு இழந்து போச்சு காஞ்சிமாநகர். அப்புறம் அரசன் வந்து மன்னிப்பு கேட்டு வர மீட்ட கதை அது நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ஆழ்வாருடைய ஆளுமை எப்படி இருக்குன்றதை பாருங்க. அவர் நான் திரும்பி போகிறேன், நீ அப்புறம் என்னது இங்கே இருக்கேவா? பையனாக பாய் விரித்து கொள்ளுதா? பையனாக பாய் விரித்து கொள்ளுந்தார். மறுபடியும் படுத்துட்டார். அந்த அம்மாவும் அங்கேயே உட்காந்துட்டாங்க. திருமழிசை ஆழ்வாரை ஒரு முறை நாம் கைகூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி அவருடைய பாசுரத்தை. அதனால பழமறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுவும் கொண்டல் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு பேரு, ஒரு சைவர் கொடுக்கிறார் குமரகுருபுரர். பழமறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுவும் கொண்டல். தமிழ் எங்க கூப்பிடுகிறதோ அங்க போடுவாராம். பூநிலாய ஐந்துமாய் புனற்கண் நின்ற நான்குமாய், தீநிலாயம் ஒன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய், மீநிலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய், நீ நிலாய வண்ண நின்னை யார் நினைக்க வல்லரே அப்படிங்கிற பாட்டு. ஏதோ கணக்கு போடுற மாதிரி இருக்கு. அருமையான சந்தம் பாரு. அது பூதங்களுடைய அதாவது எலிமெண்ட்ஸினுடைய இயல்புகளை இங்கே எடுத்து சொல்லுகிறார். பூநிலாய ஐந்துமாய் அப்படின்னா மண்ணினுடைய குணம் அஞ்சு, சப்தம் முதலே அஞ்சு குணங்கள், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்கிற அஞ்சும் அதுக்கு உண்டு. இப்போ காற்றுக்கு புனல்கள் நின்றன ஸ்பர்ஷ உணர்ச்சி மட்டும்தான் இருக்கு. காற்று நான் அது மேலே பட்டாதானே உங்களுக்கு தெரியும். ஆமாம். தீக்கு ஒளி மட்டும்தானே இருக்கு, ஊறு உண்டு, தொட்டா சுடுகிறது. அதனால ஒவ்வொன்றுக்கும் இத்தனை தான் நிறைய இருக்கிறார். ஒன்று குறைச்சிட்டு வரும், குறைச்சிக்கிட்டு வரும். ரொம்ப ரொம்ப எளிமையாக அந்த உரையை நமக்கு புரிந்து கொள்ளும்படி அந்த அர்த்தத்தை சொல்லிட்டார். பூ நீலாய ஐந்து மாய், இப்போ புரியுது பாருங்க. பூ மண், மண் புனல் கண் நின்ற நான்கு மாய் நீர், அதிலேயே நீருக்கு இந்த மண் முதலானவற்றை பூதம்போ. அது பூத அப்படின்னா ஆதல்கிற பொருளில் வச்சிருக்கிறார்கள் சம்ஸ்கிருதத்தில். தமிழில் எப்படின்னா பூத்தல். ஓ அப்படி. ஒன்றிலிருந்து ஒன்று அப்படி தோன்றுகிற காரணத்தினால பூத்தல், அதாவது வானிலிருந்து தான் தோன்றிற்று. வானத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து தீ, தீயிலிருந்து நீர், நீர் குளிர்ந்து இறுகி மண். அதனால ஒன்றில் இருந்து ஒன்று பூத்து வருவதனாலே பூதம். அருமையான அருமையான விளக்கம்.
தமிழ் காதுகளுக்கு இது தேனாக. அதனால தான் அபிராமி எந்த அதியில புத்தவளை புவனம் பதினான்கு அந்த சொல்லு தான் இந்த பொருளை கண்டுபிடிக்க எனக்கு துணை செய்து தலைவணங்கி கேட்டுக்கிறோம். சொல்லியிருக்காங்க நானா புதுசா பெரியவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பூ இப்போ இந்த பாட்டை திரும்ப நம்ம சொல்லி பார்ப்போம். பூ நிலாய ஐந்துமாய் புனர்கண் நின்ற நான்குமாய் தீ நிலாய மூன்றுமாய் சிறந்த கால்னா காற்று சிறந்த கால் இரண்டுமாய் மீநிலாயதொன்று மீனா ஆகாசம் மீநிலாயதொன்று மீநிலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீ நிலாய வண்ண நின்னை யார் நினைக்க வல்லரேன். என்ன அருமையான இந்த பாட்டு. இது காப்பி ராகத்தில் அமைந்திருக்கிறது ஐயா. இந்த பாட்டு ஐயா தான் பாடியிருக்காரு, டாக்டர் ஐயா தான். கொஞ்சம் கொஞ்சம் காப்பி அந்த வாசனையாவது காமிச்சுட்டு அப்புறமா ஸ்ட்ராங் காப்பியாக வேணுமா? வாங்க. காப்பி ஒரு ஜன்னிய ராகம்தான். அதில் எல்லா ஸ்வரங்களும் வர மாதிரி இருக்கும். ரே மம ப மணி பகாரே நீ சரி பாகாரே சரி நீ சரி மம பனி மபனி ரெண்டு நீ ரெண்டு காந்தாரம் பதம பகாரே நீ சரி மபனி சப்ப மபனி பகரி மபனி பனி சரி கரி சனி சப்ப நி மப சாப்பரி சகா பெருசு ஒரு ஆமா பெரிய காந்தாரம் திடீர்னு வரும். நீ சகா மணி பகரி ஸ்ரீம பதாத ரிம பதா நி பப மணி பகரி மப நீ சப்ப. ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு இலக்கணத்தில் அடங்குற ராக மாதிரி தெரியல. அரவிந்த பத மலர் நோக்குமோ உந்தன் அரவிந்த பத மலர் நோக்குமோ அடிமையன கேரங்கியாட்கொள்ள வந்திடில் அரவிந்த பத மலர் நோகுமோ. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே ஃபில்டர் காஃபியாக தான் இருந்துச்சு, ஆனால் அந்த சகான்னும் போது அது டிகிரி காஃபி ஆயிடுச்சு. அது இப்போ பக்கவாத்தியத்தோடு டாக்டர் பாடுவதை கேட்போமா ஐயா? Yeah.
ஐயா அருமையா இருந்தது இந்த காப்பி ராகம் ரொம்ப அற்புதமா இருந்தது அடுத்த பாட்டு பாப்போமா பாருங்க இந்த சந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கும் ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்கு மால்வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாழி கேசனே அவ்வளோ அழகா இருக்கு ஐயா தமிழினுடைய சந்த விருத்தம் சந்த விருத்தம் இந்த சந்த சந்தமாக பாடினாலே அது நமக்கு காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும் அது பெரிய நம்முடைய திருமழிசை பிரான் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கிறார் இது கும்பகோணத்தில் திருக்குடந்தை குடந்தையிலே எழுந்தருளி இருக்கிற எழுந்தருளி இருக்கிறார்ன்னு சொன்னாலும் அங்கே கிடந்தவாறு கிடந்தவாறு எழுந்திருந்து ஆமா கிடந்த கோலத்தில் இருக்காருங்க இந்த கிடந்த கோலத்தில் இருக்கிறதற்கு ஆறாவது முதன்னு பேர் இன்னைக்கு சாரங்கபாணி கோயில் சாரங்கபாணி சாரங்கபாணி சாரங்கம் என்கின்ற வில் ஆமா சாரங்கம் என்கிற வில்ல வைத்திருக்கிறார் அதனால சாரங்கபாணி சாரங்கபாணினா சிவன் சாரங்கம்னா மான மான ஒரு கையில வச்சிருக்கிறார் இல்லையா சாரங்கபாணி அது இது சாரங்கபாணி அதனால ஒற்று பிழையில எத்தனை வேற்றுமை வந்துருமோ நிச்சயம் அதனால அந்த கோயில்ல அவருக்கு ஆறாமுதன் பேரு ஆறாமுதன் அவரை பத்தி அங்க நம்முடைய வேங்கடகிருஷ்ணன் சுவாமிகள் வந்து அருமையா சொன்னார்கள் முன்னால ஆறாவமுது ஆழ்வான்னு பேரு ஏன்னா அந்த ஊரை பற்றின திருவாய் மொழியை கேட்டப்புறம்தான் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் பாசுரங்கள் ஆயிரம் வந்து தொகுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உருவாச்சு அதனால நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த உலகத்திற்கு மறுபடி கிடைக்க காரணமாக இருந்த பெருமாள் அவர் அதனால அவர் ஒரு திருத்தொண்டு பண்ணியிருக்கிறார் அதனால அவருக்கு ஆறாவது ஆறாவது பெருமாள் சொல்லப்படாது என்ன அருமை என்ன அருமை ஐயா இந்த பாசுரத்தினுடைய தொடர்ச்சியாகவே இன்னொரு பாட்டு சேர்த்து வருது அழகா சொல்லு நின்றதெந்தை ஊரகத்து ஆமா இருந்தது எந்தை பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது காஞ்சிபுரம் கோயில் ஆமா எண்ணில்லாத முன்னெல்லாம் இது வந்து நின்றது இருந்தது கிடந்தது சொல்லுகிறார் எந்த இடம்ட்டு ஒரு ஒரு இடமா சொல்லுகிறார் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு ஒரு தமிழ் கவிஞன்ற முறையில் நின்றதெந்தை ஊரகத்து திருவூரகம் அங்கே நின்றிருந்த கோலம் இருந்ததெந்தை பாடகத்து திருப்பாடகத்தில் பாடகம் என்பது பாண்டவ பெருமாள் கோயில் பாண்டவ பெருமாள் ஆமாம் திருப்பாடகத்தில் இருந்த கோலம் அன்று வெக்கனை கிடந்தது திருவெக்கா அதான் இப்ப நம்ம பார்த்த கிடந்த கோலம் அப்போ ஒவ்வொரு கோலத்திலையும் அவரை வர்ணிக்கிறார் மனுஷன் ஒண்ணு நிப்பான் இல்லன்னா கிடப்பான் இல்ல உட்காருவான் இல்லன்னா ஒருத்தான் நடப்பான் ஒரு இல்லன்னா உட்கார்ந்துருப்பான் நம்ம போல அதனால நிற்பது நடப்பது கிடப்பது இது இந்த மாதிரி இயக்கங்கள் இருக்கு பாருங்க இது அத்தனையும் பெருமாள் செஞ்சிருக்கிறார் எண்ணில்லாத முன்னெல்லாம் அவர் எப்படி இருந்தாலும் நமக்கு அருள் பண்றதுக்கு தாங்க அந்த கோலத்தை கொண்டிருக்கிறார் அப்புறம் வைக்கிறார் பாருங்க ஆழ்வார் இதுதான் ஆழ்வாருடைய முத்திரை அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் இதெல்லாம் நடந்த போது எப்போதுலேருந்து இருக்காங்க அன்னைக்கு நான் பிறக்கல ஆனால் நான் பிறந்த பிறகு மறந்திலேன் இது முழுக்க எனக்கு சொந்தமாகிறது வித் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் நின்றதும் இருந்ததும் திருப்பார்கடல்ல பள்ளி கொள்ள தொடங்கிய நாள் எனக்கு தெரியாது அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நான் பிறந்த பின்னால நீ கொடுத்த பிறப்பு எல்லாமே எனக்கு சொந்தமாயிற்று நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் எங்க என் நெஞ்சுளே இந்த அருமையான பாடலை நம்முடைய கீர்த்தனா அமீர் கல்யாணி ராகத்தில் பாடுவதை கேட்போமா நடந்த கால்கள் நொந்தோ
நடந்த கால்கள் நொந்தவோ நடந்த கால்கள் நொந்தவோ நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞாலம் ஏனமாய் இடந்தமை கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவாயிலங்கு மால்வரை சூரம் கடந்த கால் பரந்த பரந்த காவிரி கரை கூடந்தவாரிருந்து பேசு கிடந்தவாரிருந்து பேசு கடந்த கால் பரந்த காவிரி கரை கூடந்தவாரிருந்து பேசுவாரி கேசனே நின்றதெந்தை ஊரகத்து இருந்ததெந்தை பாடகத்து நின்றதெந்தை ஊரகத்து இருந்ததெந்தை பாடகர் அன்று வெக்கனை கிடந்து எண்ணிலாத முன்னெல்லாம் அன்று வெக்கனை கிடந்து அஞ்சிலாத முன்னெல்லாம் அன்று நான் பிறந்தினேன் பிறந்த பின் மறந்தினேன் அன்று நான் பிறந்தினேன் பிறந்த பின் மறந்தினேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் நெஞ்சுள அன்று நான் பிறந்தினேன் பிறந்த பின் மறந்தினேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் நெஞ்சுள நின்றதும் பிரபந்தத்தின் ஒரு அற்புதமான தேன்திவலையாக திருமழிசை ஆழ்வாருடைய பாடல்களை நாம் இப்பொழுது வருகிறோம். கட்டாயமா தொடர்ந்து இருங்க ஐயா, மக்களை எங்கும் சென்று விடாதீர்கள். இந்த இனிமையான பயணம் மேலும் மேலும் நம்முடைய இதயத்திற்கு இனிமை கூட்டப் போகிறது, இறைவன் அடியில் கொண்டு சேர்க்கப் போகிறது. வணக்கம். Bye.